ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஹெல்த்தியான பரண்டு துவையல் பார்ப்போம். ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துருக்கேன். நாலு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 10 சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து இப்போ வதக்கலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே இப்போ பச்சை மிளகா வந்து நான் 7 பச்சை மிளகா, நான் சின்னதாக இருக்கிறதுனால 7 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். 7 வரமிளகா எடுத்திருக்கேன். எனக்கு வந்து காரம் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும், அதனால நான் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன அளவு புளி சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று, இதையும் சேர்த்து இப்போ நம்ம வதக்குவோம். சட்னிக்கு தேவையான உப்பை இப்போயே சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்துட்டு வதக்கணும்னா நல்லா சீக்கிரத்தில் வதங்கும். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கட்டு பரண்டை வாங்கி அதை வந்து நல்லா நாரெல்லாம் இல்லாமல் பிஞ்சி பரண்டையாக எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். அதை வந்து இப்போ நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பிரண்டை வந்து நல்லா சுருண்டு வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும். வதங்கிடுச்சு பாருங்களேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்து இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து சூட்டில் இருந்ததுன்னா போதும். ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஆற வச்சுப்போம். அதே கடாயில் இப்போ வந்து நான் மிக்ஸி ஜாரில் தான் சேர்த்துருக்கேன். நான் அரைக்கலை, ஜஸ்ட் ஆற மட்டும்தான் வைக்க போகிறேன். இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து, ஒரு அதே அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு சேர்த்து கருகாத அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வருவணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்களேன், இந்த அளவுக்கு இருக்கணும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துப்போம். பாருங்களேன், இந்த மாதிரி இருக்கும். லைட்டாக தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ அதே கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் அரிப்பு இருக்கும், அதனால் எண்ணெய் நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையா சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நமக்கு பாருங்கள், 3 ஸ்பூன் கிட்டே என் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சுட்டு நம்ம வந்து சட்னியில் வந்து ஊற்றி தான் விட போகிறோம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சட்னி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூட்டாக இருக்குங்க. இப்போ தீபாவளி டைமில் எல்லோரும் நல்லா வேலை பார்ப்பீங்க. இது உடம்பு வலிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.